உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. எதிர்த்து என்னமோ சொல்றாங்க கிராமத்தில் தெரியாம குசு அவருக்கு இவருக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மறுபடியும் சொல்லட்டோமா? சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. அதனால நீங்க ஏமாறக்கூடாது, நீங்க ஏமாறக்கூடாது. ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நீங்க ஏமாறுகளாக இருக்கக்கூடாது. அதனாலதான் இதை இந்த பாட்டை சொன்னேன். ரெண்டு வரி இந்த பொதுவாக ஒரு சொல்லுவாங்க, இந்த திமுக கூட்டணி அப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, அது இந்த குதிரை வேற ஏறி போகிறான், கீழே தள்ளிடுது குதிரை குப்புறாங்க, சரி கீழே தள்ளிடுதுன்னு பார்த்தா அந்த குதிரை குழியும் பறிச்சு விடுறோம். குதிரை கீழே தள்ளதும் இல்லாமல் குழியும் பறிச்சு விடுறோம். குழி பறிச்ச குதிரை சும்மா இருக்கக்கூடாத, உடனே மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி இது? அதனால ஜாகிரதையா இருங்க, நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, பத்திரமா இருங்க. பணம் வரும் போகும், பணம் தங்கல் பஞ்சாய பணம் இருந்ததுன்னா பத்து அழகி பழத்தை எடுத்துட்டு கதாநாயகன் கதாநாயகி எங்கேயோ தேர்வு பண்ணுவார், அவரோட பணம் ஏது பாவம் கடவுள் இருக்காரு சொல்றேன். எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நீங்க கடவுளாதான் இருப்பீங்கன்ட்டு. இந்த கடலூர் தொகுதி அறிவு சார்ந்த மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் வாழ்கின்ற மாவட்டம். ஒரு பெண்ணு ஐஸ்வர்யா என்ற பெண்ணு மருங்கூர் ஒரு ஊர் பண்ருட்டி தொகுதியில், அது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. ஐஸ்வர்யா, இந்தியாவிலேயே ஐஏஎஸ் தேர்வில் 26வது இடத்துல வந்த பெண்ணு, 26வது இடம். அதுக்கு அந்த மாதிரி வந்துட்ட சொந்த மாநிலத்திலே போட்டுருவாங்க, அதே மாதிரி இங்கே போட்டாங்க. போட்டு ஒரு நாள் நான் வாழ்த்து சொன்னேன், அந்த ஐஸ்வர்யா சொல்லிச்சு, ஐயா இது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு ஏன்னா ஐஏஎஸ் தேர்வுகளும் ரிசர்வேஷன் இருக்குதா, நான் எம்பிசியாக தான் இது பண்ணிக்கிறேன், அதான் வாங்கி கொடுத்தேன், ஐஏஎஸ் தேர்வுகளும் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்குறேன். இல்லைங்க ஐயா, ஒரு ஐஏஎஸ் எழுதணும்னா முதல்ல ஒரு டிகிரி வேணும், ஒரு பட்டம், ஒரு பிஏ பிஎஸ்சி எம்காம் எம்எஸ் ஏதோ ஒன்று பிஇ ஏதாவது டாக்டர் கூட எழுதலாம், எம்பிபிஎஸ் டாக்டர் என்ன மாதிரி நாங்களாம் போய் எழுதியிருக்கலாம் என்ன மாதிரி ஏதாவது விட்டேன்.
எழுதி இருந்தா இந்த மாதிரி வந்தீங்க கஷ்டம். இது கஷ்டம்னு இல்லை, உங்களை பார்க்க முடியாதுல்ல. அப்போ சொல்லிச்சு, ஐயா ரிசர்வேஷன் ஐஏஎஸ்ல இல்லை இல்லை, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் இதில் எழுத ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ஒரு பட்டப்படிப்பு வேணும். அந்த பட்டப்படிப்பை அண்ணா யூனிவர்சிட்டியில் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த எம்பிசி கோட்டாவில் எனக்கு கிடைச்சது. நான் டிகிரி பிஇ முடித்தேன். அப்போ அதுக்கு காரணம் எம்பிசி தானே, நீங்கள் தானேன்னு அனுப்பிடல. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அது அது அக்கா அது ஒரு ஐஏஎஸ் எல்லாம் அந்த மருந்து உள்ள அந்த தம்பியை நம்ம எழுதிட்டு இருக்கிறான். ஒரு நாள் என்ன சென்னையில் நான் போயிட்டே இருந்தேன், ரெட் சிக்னல் சிவப்பு விளக்கு, ஏ ஒருத்தன் ஒரு பையன் ஸ்கூட்டரில் அப்படியே பின்னாலேயே வந்துட்டு இருந்தான் என் காரோட. நான் டிரைவர்கிட்ட சொல்லி, ஏய் அந்த பையன் கூடவே வரான், அவனுக்கு நேற்று கார் நேர்த்து அவனை கூப்பிடுவேன். அவன் வந்தான். என்னப்பா அப்படின்னு, ஐயா கூட பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொன்னாங்க. எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன், நான் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டுருக்கிறேன் மருந்தூர் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகும்போது நான் உனக்கு ஒரு நாள் கார் ஓட்டுறேன்டான். ஒரு நாள் கார் ஓட்டுறேன்னு சொன்னேன். அவனால் அளவு விளந்த மகிழ்ச்சி. இதெல்லாம் பதிவாக என்னுடைய முகநூலில் போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பெண்கள் அப்படி படிக்கிறாங்க, ஆண்களை விட பெண்கள் அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. அதனால்தான் 19 வயசு கீழே இருக்கிற பெண்களை பெண் தெய்வம்னு நான் சொல்கிறது. 19 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை பெண் தேவதையும் சொல்கிறேன். பெண் தெய்வம் தேவதை ஆகாரா? பெண் இல்லாமல் நம்ம கிடையாதுல்ல, உலகமே கிடையாது இல்லையா? அந்த வகையில் நம்முடைய பெண்கள் இப்பொழுது முந்திரி காட்டில் இருந்து வெளியே வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் ஐஸ்வர்யா. நிறைய ஐஸ்வர்யா உருவாகிறாங்க, உருவாக போகிறாங்க, உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் பேச வேண்டியதில் என்ன நினைச்சேன்னா எல்லாத்தையும் அவங்க பொறிஞ்சு விட்டார். நம்ம வேட்பாளர் அவர் மாவட்டம் புரிந்து கொடுத்தார். ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்லை. ஆமாம், இந்த கோலத்தில் இப்படி எடுக்கணும், இந்த கோலத்தில் இப்படி எடுக்கணும், இப்படி வாங்கடா இப்படி வாங்கடா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவர் அவர். இப்போ அவர் அதை விட்டுட்டு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்காரு? இந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கை நிலை இதையெல்லாம் மாற்றணும். தன்னால் முடிஞ்சது டெல்லிக்கு சென்று நம்முடைய பிரதமர் மோடி அந்த அரசில் நிறைய நன்மைகளை பெற்று இந்த மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு, கடலூர் மக்களுக்கு நல்லது செய்யணும், நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். நான் அப்பப்போ அவருக்கு சொல்லுவேன். அதனால் இந்த 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதற்கு மேலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். 3வது முறையாக நம்முடைய இன்னைக்கு உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்து வேர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் என்று உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்கள் இவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், இவரை பார்த்து வேர்க்கிறார்கள். அந்த அளவிற்கு இப்பொழுது 3வது முறையாக அவர் பிரதமராக போகிறார். இவருடைய வாக்கும் அவருக்கு தேவை. ஒரு ஓட்டு, எம்பி ஓட்டு, அதை நீங்கள் எல்லாம் இந்த தொகுதியில் மக்கள்லாம் 600,000 பேர் ஓட்டு போட்டு அவருக்கு அவரை எம்பி ஆக்கி அங்கே போய்
நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுக்கப் போகிறார் பிரதமராக. நீங்கள் இங்கே ஓட்டு போட போகிறீங்க, மாம்பழத்துக்கு அவர் அங்கே போய் ஓட்டு போட போகிறார் பிரதமரை தேர்ந்தெடுக்க. அதனால் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி இதுவரை இப்படிப்பட்ட ஒரு எம்பியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றதில்லை. இதுபோன்று யாரும் மக்களுக்காக பாடுபட்டதில்லை, மக்களை பற்றி நினைத்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய தங்கர் அவருடைய சேவைகள் இருக்கும் என்றும் நான் உறுதி அளிக்கிறேன், உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கை தட்ட மாட்டீங்களா? சொன்னாதான் கை தட்டுவீங்களா? இது பொய்யான வாக்குறுதி அல்ல. ஓ நல்ல சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் காத்தியாயினி. வணக்கம்மா, உட்கார உட்காரம்மா. ஏ தாமரை, அவள் அவங்கள உட்கார வைய, வேட்பாளர் அவள் உட்கார வை, அங்கே உட்காருங்கம்மா. பெண்களுக்கெல்லாம் முதல் மரியாதை கொடுக்கணும். ஆக இரண்டு வேட்பாளர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதி, இந்த ரெண்டு வேட்பாளருக்கும் நீங்கள் தாமரை ஒன்று கூப்பிடப்பா. ஓ இங்கே இருக்கிறேன். தாமரைக்கு மாம்பழத்திற்கும் வாக்களித்து இந்த இரண்டு பேரையும் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி இந்த தொகுதி இரண்டு தொகுதியும் வெற்றி தொகுதியாக இது வரப்போகிறது, வெற்றி பெறப்போகிறார்கள். இவர்களுக்கு என்னுடைய இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, ரவி எப்படிப்பா போயிட்டுருக்கு, நல்லா போயிருக்கேன், நல்லா வேலை செய்கிறீங்களா? சரி சரி. சிதம்பரம் தொகுதி நன்றி நன்றி.